ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய பொழுது எல்லாருமே சந்தோஷமா அமையணும். இன்னைக்கு யார் யார் கடவுள்கிட்ட என்னென்ன வேண்டிக்கிட்டீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு நிறைவேறணும். அதுக்காக நானும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங்ல இருந்து வ்ளாக்கு நான் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வேலை செய்கிறவங்களுக்கும் நமக்கும் சேர்த்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளா கான்வி போட்டதுல இருந்து நமக்கு வேலைக்கு யாரும் வரல, இப்பதான் திருப்பி வர ஆரம்பிச்சிருக்காங்க. சோ திருப்பி நமக்கு ரொட்டீன் டீ போடுற வேலை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா வெங்காயம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஈவினிங் பசங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு வந்து சாப்பிடுவாங்க. நான் சொன்ன மாதிரி எங்க வீட்டுல டிஃபன் எதிர்பார்க்க மாட்டாங்க, சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்து காலையில ஆகணும் சாப்பாடும் காரப்பழமும் இருக்கு. போன பிளாக்ல சொல்லிட்டு கண்ணக்கிழங்கு புளிக்குழம்பு வச்சேன் நானு காலையில, அது வந்து இருக்கு. இப்போ அதுக்கு வந்து சரி தொட்டுக்கிறதுக்கு வந்து முட்டை பொடி மாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். சரி அதுக்கு நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சிடலாம். அங்கே டீ கொதிக்கிற டைப்ல வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம டீயை கொடுத்துட்டு அப்படியே நம்ம வந்து பொடி மாஸ் ரெடி பண்ணிடலாம். ஆக்சுவலா இன்னைக்கு இன்னொரு பிளான் இருக்கு ஈவினிங். அது எந்த மாதிரி போக போகுது அந்த பிளான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நான் அது முன்கூட்டி சொல்லலை. சப்போஸ் அது வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத நான் அந்த சூழ்நிலையில இருந்துகிட்டே நான் வந்து வீடியோ எடுத்தேன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகே, ஏன்னா இது எப்படி போ எப்படின்னு ஒன்றும் சரியாக பிளானிங்கில் இல்லாமல் ஒரு விஷயம் இருக்கு. சரி, நான் அது எப்படி போகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால ஈவினிங் வந்து சக்சஸ் ஆயிடுச்சு நம்ம போற விஷயம் அப்படின்னா கண்டிப்பா வீடியோ எடுத்துட்டு அதை சொல்றேன். ஓகே, இப்போ வந்து டீ கொதிக்கட்டும். டீ கொதிக்கிற நேரத்துல பாப்பா வந்துடுவா. அவன் வந்து டீயை கொடுத்துட்டு நம்ம வந்து பொடி மாஸ் பண்ணி வச்சுட்டு டீயை குடிச்சிட்டு நம்ம வந்து வாக்கிங் போக போறோம். நம்மளோட அடுத்த பிளானிங் தான். அதுக்கப்புறம் ஈவினிங் நடக்கிறத நான் சொல்றேன். சப்போஸ் அப்படி எதுவும் வீடியோ எடுக்கிற மாதிரி சீன் இல்லைன்னா நான் என்னங்கிறத மட்டும் நான் சொல்லிடுவேன். போயிட்டு வந்துட்டுனாலும் வீடியோ எடுக்க முடிஞ்சதுன்னா நான் வீடியோ எடுத்துட்டு வீடியோவோட சொல்றேன். ஓகே, ஒரு ஹாப்பி நியூஸ் தான். பட் அந்த ஹாப்பி நியூஸ் வந்து ஒரு பிளானிங் இல்லை மைண்ட்ல. ஸோ அதனால இப்போ நான் சொல்லலை. ஓகே, சரி ஓகே, நான் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கேன், பாப்பா வரட்டும். நான் பொடி மாசு ஒருவேளை நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, நான் எப்படி பண்றேங்கிறத நான் காட்டுறேன். ஓகே, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டீ போட்டாச்சு. பாப்பாவுமே கடையை போயிட்டு வந்துட்டான். போண்டா முட்டையும் வாங்கிட்டு வந்துட்டான். இப்போ நம்ம அவங்களுக்கு டீயை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் ஆரம்பிக்கலாம். டீ குடிக்கிறதா இருந்தாலும் ஒரு மாதம் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு டீயை கொடுத்துட்டு வந்துடலாம். சூடு தாங்குமா இது? பார்த்தீங்கன்னா டீ இருக்கு, டீ கூட வடை இருக்கு. ஸோ நம்ம டீ குடிக்க முன்னாடி நம்ம பொடி மாஸ் பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ நம்ம இது செஞ்சுட்டு போய் டீ குடிச்சிட்டு அப்புறம் வாங்கி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது பொரியட்டும், கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே நான் உப்பு போட்டுக்கேன். அப்பதான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் வதங்கிருச்சு, ஒரு 80% வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரக பொடி, அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் கறி மசாலா பொடி, அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாய் போடலை, அதனால் 1/2 ஸ்பூன் அளவுக்கு காஞ்சி மிளகாய் தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட போகிறேன். அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கலாம். உப்பு நம்ம ஃபஸ்ட்டே போட்டோம், அதனால் இதை மட்டும் நல்லா வதக்கிக்கலாம்.
மிளகு தூள் தான் வந்து மெயின். பட் பச்சை மிளகாய் போடாததுனால நான் காஞ்ச மிளகாய் தூள் போட்டிருக்கேன். கறி மசாலா தூள் லைட்டாக வாசனைக்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான், ரொம்ப போடலை. அவ்வளோதான், மொட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதோ முட்டை இருக்குது, நான் முட்டையை உடச்சி நான் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சு. முட்டை வேகிறதுக்குமே ஒரு 3 நிமிஷம் தான் ஆகும். ஆக்சுவலாக 3 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுருலாம். அவ்வளோதான் முட்டை கொடி மாதிரி ஆகி ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸே ரெடி ஆயிடும். ஆக்சுவலாக வெளிச்சம் வேணும்னு சொல்லிட்டு கதவை திறந்து போட்டால் அந்த தீ எரிய விட மாட்டேங்குது. இல்லைன்னா வீடியோ வந்து இருட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, பார்த்தீங்கன்னா நம்ம பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே டீயை போட்டுச்சு. டீ ஆறு டயத்தில் நம்ம பொடிமாஸ் பண்ணியாச்சு. சரி, இன்னைக்கு நைட்டுக்கு இதுதான் கூட்டு. ஓகே ஓகே, பொடிமாஸ் ரெடி. நம்ம எடுத்து வச்சு டப்பாவெலாம் திருப்பி எடுத்து வச்சுட்டு நம்ம போய் டீ குடிக்க போகலாம். ஓகே, எடுத்து வச்சாச்சு. ஸோ வெங்காயம் போண்டா வித் டீ. ஓகே, நான் டீ குடிக்க போகிறேன், அப்புறம் பார்க்கலாம். அந்த பறக்கு பாருங்கள், ஒன்று ஒன்றா அப்படி பறந்துடும். இந்த வைப்ரேஷன் எதுவும் தெரியும் நினைக்கிறேன். வீட்டு வா பின்னாடி இருந்து. இப்போ வந்து நாங்கள் ஈவினிங் வந்து வாக்கிங் போனோம். வாக்கிங் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கிளி எத்தனை உட்காந்துருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கிட்ட போனாலே பறந்துடும் எப்போவுமே. ஆனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் பறக்கலை, அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. வீடியோ எடுக்கிறது நல்லா இருந்தது. அது ஏன் அதில் உட்காந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த உட்காந்துட்டுருக்க அந்த ஒயருக்கு நேராக கீழே வந்து சோளம் போட்டிருப்பாங்க. அதாவது தட்டை சோளம்னு சொல்லுவாங்க, அது மாட்டுக்காக போடுவாங்க. அந்த சோளத்தை வந்து கொத்தி திங்கிறதுக்காக அது வந்து அதுக்கு நேராக மேலே உட்காந்துருக்கு. இருக்குல்ல தட்டை, இதில் இருக்க சோளத்தை வந்து கிளி வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அது வந்து அதை சாப்பிட்டு சாப்பிட்டு மேலே போய் உட்காந்துருக்கு. ஒவ்வொரு கிளி பார்த்திங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் மேலே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கு. இதில் அதுவும் பச்சை கலரில் இருக்குது, கிளியும் பச்சை கலரில் இருக்குங்கிறதுனால சரியாக தெரியல. ஆனால் அதில் ஒவ்வொரு தட்டையிலுமே நிறையா கிளிகள் இருக்குது. அது பறக்கும்போது தான் அதில் கிளி இருக்குங்கிறது அப்படி தெரியுது. நம்ம ஒரு கிளி பார்க்குறதே அபூர்வம். இதில் எத்தனை கிளி இருக்குது பாருங்கள். இதெல்லாம் டைம் கிடைக்கும்போது, நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது தான் பார்த்துக்கணும். ஆமாம், சரி. வாக்கிங் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து நான் சொன்ன மாதிரி நான் கிளம்பணும். ஆக்சுவலாக எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அவங்கள பார்க்க தான் கிளம்புறோம். ஆக்சுவலாக நம்ம என்ன தான் வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் நமக்கு ஃபேமிலியில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் இருந்தாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நம்ம ஸ்பெஷல் தான். ஸோ ஆஃப்டர் 20 இயர்ஸ் நாங்கள் வந்து எல்லோரும் மீட் பண்ண போகிறோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. அதனால தான் நான் வந்து மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலாக அது ரொம்ப ஹாப்பியாகவே முடிஞ்சுது. அதனால் அது எப்படி முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் போய் மீட் பண்ணிட்டு வந்துட்டோம், நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அப்புறம் வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைய பொழுது இப்படியே முடிஞ்சிச்சு, ஹாப்பியாக முடிஞ்சுது. அவ்வளோதான் இந்த வீடியோ, இதெல்லாம் முடிச்சுக்கலாம். நாங்க நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்க வீடியோ பத்தி என்ஜாய் பண்ணிட்டீங்க. இந்த படம் பாத்துட்டேன், படம் பாத்துறியா என் ராசாவின் மனசிலே, என் ராசாவின் மனசிலே அதுல எப்படி உட்கார்ந்து சாப்பிடுவான், அந்த மாதிரி சாப்பிடுவான். சாமி சாமி, ஏ சாமி, அந்த தண்ணி குடி, தண்ணி குடி, ஏ சாப்பாடு எங்க பண்ணி எனக்கு அவ்வளவு கொடுத்தீங்க, பாட்டி இறந்தா தண்ணி இன்றைய பொழுது இப்படி தான் போச்சு. நம்ம இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பா.